காதல் திருமணம் செய்து கொள்ளும் இன்றைய தம்பதிகள் சின்னஞ்சிறு சச்சரவுகளுக்காக பெரும் பெரும் முடிவுகளை எடுக்க துணிகின்றனர். இதற்கு எடுத்துக்காட்டாக சென்னையில் அரங்கேறிய ஒரு கொடூர சம்பவத்தை இந்த செய்தி தொகுப்பில் காண்போம். ஏப்ரல் 5ஆம் தேதி இடைவிடாத பரபரப்பு செய்திகளுக்கு மத்தியில் சென்னையில் நகைக்காக பெண் படுகொலை என்ற அதிர்ச்சி செய்தி அனைத்து தொலைக்காட்சிகளிலும் பிரேக்கிங் செய்திகளாக ஒலித்தது. வடபழனியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த பிரியா தலையில் பலத்த காயங்களுடன் இறந்து கிடந்தார். பிரியாவின் கணவரும் வடபழனி சிவன் கோவில் குருக்களுமான பாலகணேஷ் மயக்க நிலையில் மீட்கப்பட்டார். பிரியாவின் இறுதி சடங்கு முடிந்த பின்னரும் குற்றவாளிகள் குறித்து துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறினர். இந்த நிலையில்தான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாலகணேஷிடம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். அப்போது பிரியா உயிருடன் இருப்பதாக போலீசார் சொன்ன பொய்யை கேட்ட பாலகணேஷ் அப்படியா என சினிமா பாணியில் நடித்தார். இதனால் அவர் மீது சந்தேகமடைந்த போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த தொடங்கினர். அப்போது பாலகணேஷ் அளித்த வாக்குமூலங்கள் போலீசாரை அதிர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. பாலகணேஷுக்கும் பிரியாவுக்கும் காதல் திருமணமாகி 5 ஆண்டுகளாகியும் குழந்தை பிறக்காததால் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரால் பல்வேறு வசை சொற்களுக்கு ஆளாகியுள்ளனர். பின்னர் இருவரும் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டதில் பாலகணேஷுக்கு குறையிருப்பதாக மருத்துவர்கள் கூற பிரியாவின் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த இவர்களது வாழ்க்கையில் பூகம்பம் வெடித்தது. கணவனை மதிக்காத போக்கு, எடுத்தெறிந்து பேசுதல் போன்ற பிரியாவின் தொடர் நடவடிக்கைகளால் வெறுப்படைந்த பாலகணேஷ் அவரை தீர்த்து கட்ட முடிவெடுத்தார். மனைவி பிரியாவை கொல்ல தன்னுடன் கோவிலில் குருக்களாக பணியாற்றும் மனோஜை கூட்டு சேர்த்து கொண்ட பாலகணேஷ் ஏப்ரல் 5ஆம் தேதி திட்டமிட்டபடி அந்த கொடூரத்தை அரங்கேற்றினார். தன் மீது சந்தேகம் எழாமல் இருக்க பிரியாவின் நகைகளை மனோஜிடம் கொடுத்த பாலகணேஷ் தன் கை கால்களை கட்டிவிட்டு செல்லுமாறு கூறியுள்ளார். பாலகணேஷ் திட்டமிட்டது போல் போலீசாரும் ஊடகங்களும் தொடக்கத்தில் திருடர்களை சந்தேகித்தாலும் பின்னர் அவரது நடவடிக்கையே அவரை போலீசாரிடம் காட்டிக் கொடுத்தது. குழந்தை வரம் வேண்டி கோவில்களையும் சாமியார்களையும் தேடிச் செல்லும் மனிதர்களுக்கு மத்தியில் கோவிலில் பணிபுரியும் குருக்களே குழந்தையின்மையால் மனைவியை கொலை செய்தது அதிர்ச்சியின் உச்சம். பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த தலைமுறையிலும் குழந்தை இல்லாத பெண்களை மலடி என ஒதுக்கும் இந்த சமூகமே பிரியாவை பிணமாகவும் பாலகணேஷை கொலைக்காரனாகவும் மாற்றியது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் பவித்ரா.